இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் இளம் வாலிபர் முகா நாள் மே 20 மாலை 4 முதல் 22 மதியம் 2 வரை நடைபெறும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய். இடம் தேவனுடைய கூடாரம், 4 மாவடி. தேவ செய்தி: சகோதரர் மோகன் சி லாசரஸ், சகோதரர் ஏ அப்பாதுரை, டாக்டர் ஆர் அன்புராஜன், சகோதரர் ஆர் என் தேவதாஸ். 14 மேல் இருபாலரும் கலந்து கொள்ளலாம். உங்களது கேள்விகளுக்கு டாக்டர் ஆனந்த், டாக்டர் பிரைசி ஆனந்த், அட்வொகேட் சாமிதுரை ஆகியோர் சிறப்பான பதில் தர ஆயத்தமாக உள்ளனர். பதிவு கட்டணம் ₹150 மட்டுமே. பெற்றோர்களே, உங்கள் இளம் வாலிபர் பிள்ளைகளை அனுப்ப மறவாதீர்கள். தொடர்புக்கு 9488475315, 04639220022. இயேசு விடுவிக்கிறார் புதிய வெளியீடு. இந்தியாவை நேசிப்போம். ஒன்பது பாடல்கள் அடங்கிய டிவிடி. நீ புதுமை நாடு நம் தமிழ்நாடு, நம் இயேசுவினாலே ஆசீர்வாதமான தமிழ்நாடு. அனைத்து இயேசு விடுவிக்கிறார் கிளை அலுவலகங்களிலும் கிடைக்கும். வாங்கி பயன்பெறுங்கள். காலையில் நான் உம்மை பாடுவேன், நீதம் பாடுவேன். தொடர்புக்கு 8344-8311. Hi friends, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, நம்ம போலாமா? வாங்க வாங்க. ஓகே ஜூடா, இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெடியா இருக்காங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். ஓகே ரீனா. ஏய் நூடுல்ஸ், நீ ரெடியா இருக்கியா? நான் எப்பவோ ரெடி ஆயிட்டேனா. நீ தான் ரொம்ப ஃபாஸ்டே, அது எங்க எல்லாருக்குமே தெரியும். அதுவா நூடுல்ஸ்? என்னோட வாட்டர் பாட்டிலுக்கு ஆன நூடுல்ஸ் எங்க வச்சேன்னு தெரியல. இரு வார. நீ மறந்துட கூடாதுன்னு பத்திரமா வச்சிருந்தேரீனா. அப்படியா, சரி கூட. வாட்டர் பாட்டில் கிடைச்சிட்டு பேக். ஏ ஜூடா, என் பேக் நீ பாத்தியா? அதுலதான் எல்லா திங்ஸும் வச்சிருந்தேன் ஜூடா. என் பேக்கு காணும். இல்ல பாங்கலையே. எதையாவது காணும்னா நம்ம சங்கி கிட்ட கேளு, கரெக்டா எங்க இருக்குன்னு சொல்லுமா. ஏ சங்கி, என் பேக்க பாத்தியா? இதோ இங்க இருக்கு ரீனா, நான் தான் பத்திரமா இருக்கட்டுமேனு எடுத்து வச்சிருக்கேன். சரி, என் பேக்கு தான். ஜுடா போலாமா? ஜுடா ஃப்ரெண்ட்ஸ் போலாமா? வாங்க போலாம். ஏய் ஜானி, எதுக்கு ரொம்ப சேடா இருக்க, ரொம்ப அமைதியா இருக்க? எதுனால என்று சொல்லு ஜானி. என்னை யாருமே கண்டுக்கிடவே மாட்டாங்க ரீனா. எங்க வீட்டுல யாருமே என்ன கவனிக்கவே மாட்டாங்க. எங்க அம்மா கூட என்ன கண்டுக்கவே மாட்டாங்க ரீனா. ஏய் ஜானி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏசப்ப பிள்ளைங்க எப்பவுமே ஒருத்தர் ஒருத்தர் நேசிப்பாங்க. உங்க அம்மா உன்ன எப்பவும் மறக்க மாட்டாங்க ஜானி. எல்லாத்துக்கும் மேல ஜீசஸ் எப்பவும் நம்ம கூட இருக்காங்க. ஜீசஸ் நம்ம கூட இருந்தாலே நமக்கு எப்பவுமே வெற்றி தான் ஜானி. ஓகேவா? ஓகே ஜுடா. ஜுடா, நம்ம அங்க போறதுக்கு முன்னாடி ஜானி சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டி ஒரு சூப்பரான சாங் பாப்போமா? ஓகே ஓகே. சாங் பாக்கணும்னா எதுல பாக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்? சூப்பர் டேப்ல பாக்கணும். சூப்பர் டேப் ஓபன் பண்ண ஏடிபி சொல்லணும். ஏடிபி சொல்லுவோமா? புது மனசு வந்தாச்சு, வாழ்க்கை வார்த்தை.
சூப்பர் சாங் ஜூடா. சரி வா ஜூடா, நம்ம போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம். ஓகே வாங்க வாங்க, ஜாலியா போலாம். ஜூடா இங்க பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஹார்ட்னு. சே சூப்பரா இருக்குல்ல ஜூடா. யா எஸ் வெரி பியூட்டிஃபுல் ஜூடா. இங்க பாருங்களேன், சூப்பரா இருக்கு ஜூடா இந்த இடம். அம்மா ரீனா ரொம்ப அழகா இருக்கு. வா 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 பாக்கலாம் வா. ஜூடா இங்க பாருங்க, நிறைய ஹார்ட்ஸ் இருக்குல்ல இந்த இடத்துல. சூப்பர்ல ஜூடா, இந்த ஹார்ட் எவ்வளவு அழகா இருக்கு என்ன ஜூடா. ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல, பாக்கவே ஹாப்பியா இருக்கு ஜூடா. உங்களுக்கு ஹார்ட் ரொம்ப முக்கியம் என்ன ஜூடா. அம்மா ரீனா ஜூடா ஜூடா இங்க பாரு, நம்ம ஹார்ட் இப்படித்தான் இருக்குமா. எஸ் நூடுல்ஸ். எஸ்அப்பா எவ்வளவு அழகா படைச்சிருக்காரு என்ன ஜூடா. உண்மைதான் சங்கி, நம்ம உடம்புல ஒவ்வொரு உறுப்பும் அழகாவும் அதிசயமாவும் இருக்கும் சங்கி. அது மட்டும் இல்ல, நம்ம ஹார்ட் எப்படி செயல்படுது தெரியுமா? இதுதான் உயிர் துடிப்பு. நம்ம இதயம் ஒரு பம்பு போல செயல்படுது. ஒவ்வொரு துடிப்புக்கும் 60-90 மில்லி லிட்டர் ரத்தத்தை நம்ம உடம்புல பீச்சி அடிக்குது. ஒரு நிமிஷத்துக்கு 5-7 லிட்டர் ரத்தத்தை நம்ம உடம்புல பீச்சி அடிக்குது. அப்படி செய்யும் போது கெட்ட ரத்தம் எல்லாம் நல்ல ரத்தமாக, ஆக்சிஜன் நிறைஞ்ச ரத்தமாக மாற உதவி செய்த சங்கி. ஜூடா இத பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. ஜூடா நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்கணும் ஜூடா. இந்த ஹார்ட் எதுக்கு ஜூடா கட்டி இருக்கு? ரீனா எல்லாமே நீங்க தான் கட்டி வச்சிருக்கீங்க, சரியா இயங்க விடாம. ஜூடா நாங்களா? ஆமா, உங்களோட உணவு பழக்க வழக்கங்கள் தான் காரணம். ஜூடா என்ன சொல்றீங்க? ஆமா, ஜீசஸ் நமக்கு கொடுத்த இந்த அழகான இதயத்தை நம்ம பாதுகாக்க மறந்துட்டோம் ரீனா. நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம சாப்பிடுற உணவுகள் தான் நம்ம உடல் நிலையை கெடுக்குது. அதிக கொழுப்பு சத்து உள்ள உணவுகளான ஃபாஸ்ட் ஃபுட், நூடுல்ஸ், சாக்லேட், பீஸா, பர்கர் இது போன்ற உணவுகள் எல்லாம் நம்ம ரத்த நரம்புகள்ல கொழுப்ப சேர்த்துருது. அதனால ஒபேசிட்டி போன்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது ரீனா. ஜூடா இந்த ப்ராப்ளம் எல்லாம் தவிர்க்க நம்ம என்ன பண்ணணும் ஜூடா? நம்ம என்ன பண்ணணும்னு சூப்பர் டாபியே பாத்துலாமே. ஓகே ஜூடா, சூப்பர் டாப் ஓபன் பண்ணா என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்? ஏடிபி சொல்லணும். ஏடிபி சொல்லுவோமா? இன்றைக்கு 7 வகையான சத்துள்ள உணவுகளை பிள்ளைகளாகிய உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். முதலாவது, பசுமாட்டு பாலில் மிகுந்த கால்சியம் சத்து இருக்கிறது. நம் எலும்புகளின் வளர்ச்சிக்கு அது மிக அவசியம். இரண்டாவது, கேரட். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் உள்ளது. அது நம் உடலின் செயல்பாட்டிற்கும் கண்களுக்கும் மிகவும் பயனளிக்கக்கூடியது. மூன்றாவது, பச்சை கீரை வகைகள். கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் அதில் உள்ளது. உடல் உறுதியாகவும் பலசாலிகளாக வளரவும் இது உதவும். நான்காவது, பழங்கள். இது மிக அவசியம். எல்லா வகை பழங்களிலும் விசேஷித்தமான சத்துக்கள் அடங்கியிருக்கிறது. இது வளர்த்தியாக வளர உதவும். ஐந்தாவது, தயிர். இதில் விட்டமின் டி மற்றும் கால்சியம் சத்துக்கள் அதிக அளவில் உள்ளது. நாம் உயரமாய் வளர்வதற்கு இது உதவும். ஆறாவது, வாழைப்பழம். பொட்டாசியம், விட்டமின்கள், நார்ச்சத்துக்கள் இதில் உள்ளது. ஏழாவது, கோதுமை, அரிசி போன்ற தானிய வகைகளில் அதிகமான விட்டமின் பி மற்றும் இரும்பு சத்துக்கள் உள்ளது. நாம் பலசாலிகளாக வளர இது உதவும். இப்போது நல்ல ஆரோக்கியமான உணவுகள் எவைகள் என்று பார்ப்போம். முதலாவது, பல வகைகள், காய்கறிகள், பால், பழச்சாறு, பச்சை கீரை வகைகள், முட்டை, சூப், மீன், தானியங்கள், தயிர். அதிகம் சாப்பிடக்கூடாத உணவுகள் எவைகள் தெரியுமா? சாக்லேட், ஐஸ்கிரீம், பீஸா, பிரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர், கூல்ட்ரிங்க்ஸ், பேஸ்டரி உணவுகள், கேக், சிப்ஸ், பாப்கார்ன் இவைகளே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சங்கி என்ன பண்ற? எக்ஸசைஸ் பண்றீனா? இந்த நேரத்துல பண்ண கூடாது சங்கி, காலையிலயும் சாயந்தரமும் தான் பண்ணணும். ஏய் ஜூடா, நாங்க காலையிலே 7:00 ஸ்கூலுக்கு போயிரும். அப்புறம் மார்னிங் ஸ்டடி, ஈவினிங் ஸ்டடி, ஸ்விம்மிங் கிளாஸ், மியூசிக் கிளாஸ், டிராயிங் கிளாஸ்,
டென் ஓ கிளாக் தான் நாங்க வீட்டுக்கே வருவோம். இது எல்லாமே முடிக்கே எங்களுக்கு நேரம் கரெக்டா இருக்கு ஜுடா. அப்புறம் எப்படி நாங்க எக்ஸசைஸ் பண்ண முடியும் ஜுடா? என்ன பண்ணணும், எப்ப பண்ணணும், எப்படி பண்ணணும்? நம்ம சூப்பர் டேப்லயே பாக்கலாமா? சூப்பர் டேப் ஓபன் பண்ணனா என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்? ஏடிபி சொல்லணும். ஏடிபி சொல்லுவோமா? ஓகே ஜுடா, நீ சொன்னது எல்லாத்தையும் நான் செய்வேன் ஜுடா. ஜுடா, இந்த ஒயிட் ஹார்ட் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ஜுடா. ஆமா ரீனா, இந்த ஹார்ட் போல தான் ஜீசஸ் நம்மள படைக்கும் போதும் நம்மளோட ஹார்ட்டும் அழகா இருந்துச்சு. அப்படியா ஜுடா? ஜுடா, இது என்ன ஹார்ட் ஜுடா? பார்க்கவே அசிங்கமா இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறியா? ஓகே ஜுடா. ஜுடா, இதெல்லாம் என்ன ஜுடா? நிறைய பேப்பர்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன பிக்சர்ஸ் இருக்குன்னு நீயே பாரு. ஓகே ஜுடா, இதுல பிக் இருக்கு, ஃப்ராக் இருக்கு, டாட்டாய்ஸ் இருக்கு, டாக் இருக்கு, டைகர் இருக்கு, கோட் இருக்கு, ஸ்னேக் இருக்கு, பீகாக். ஜுடா, இதெல்லாம் என்ன ஜுடா? ரீனா, இது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு தனி குணம் இருக்கு. இந்த குணம் நமக்குள்ளயும் இருந்தா நம்ம ஹார்ட்டும் இதே மாதிரிதான் ஆயிடும் ரீனா. அப்படியா ஜுடா? ஜுடா, இதுல இருந்து எப்படி ஜுடா தப்பிக்கலாம்? இந்த குணநலன்கள் எப்ப நமக்குள்ள வரும், எப்ப நம்மளை விட்டு போகும்னு சூப்பர் டேப்ல பாக்கலாமா? சூப்பர் டேப் ஓபன் பண்ணா என்ன பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்? ஏடிபி சொல்லணும். ஏடிபி சொல்லுவோமா? மயிலின் குணம் எப்பொழுதும் தன்னை பெருமையாகவே நினைத்துக் கொண்டிருக்கும். பன்றியின் குணம், அது எப்பொழுதும் அசுத்தமான இடங்களிலேயே வாழும். ஆமையின் குணம், எப்பொழுதும் அது சோம்பேறித்தனமாக இருக்கும். தவளையின் குணம், அது நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். புலியின் குணாதிசயம், அது எப்பொழுதும் கோபத்தோடு இருக்கும். நாயின் குணாதிசயம், தான் சாப்பிட்டதை அது திரும்பவும் கக்கி திரும்பவும் சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது. பாம்பின் குணாதிசயம், அது எப்பொழுதும் விஷத்தன்மையோடு இருக்கும். இவைகளை போன்ற குணாதிசயங்கள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் கவலை நிறைந்ததாக, அது எப்பொழுதும் சோர்வோடு இருக்கும். ஆனால் என்றைக்கு இந்த குணாதிசயங்கள் மாறும் என்று சொன்னால், என்றைக்கு இயேசுவை பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய உள்ளம் முழுவதும் அவர் நிரம்புவதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமோ, அப்பொழுது இந்த குணாதிசயங்கள் மாறி நம்முடைய இருதயம் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு இருக்கும். பாத்தியாரினா, நம்ம இருதயம் ஜீசஸ் தங்குற ஆலயம்னு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஜீசஸ் நம்மளுடைய இதயங்களை தங்க ஆசைப்படுறாங்க. நாம நம்மளுடைய இதயத்துல எந்த ஒரு கரையும் படாம பத்திரமா பாதுகாத்துக்கணும். ஜீசஸ் நம்ம கூட எப்பவும் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க இதயத்தை சுத்தமானதாகவும் பழுதற்றதாகவும் பாதுகாப்பா வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள உங்க இருதயத்துல பாவத்தை எல்லாத்தையும் அகற்றி ஜீசஸ் கிட்ட புது இருதயத்தை பெற்றுக் கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க முக்கியமான நேரத்துக்கு வந்தாச்சு. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். Praise the Lord. குட்டி தம்பி குட்டி தங்கச்சி, இன்னைக்கு ஜாலி டைம் எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல? நிறைய ஹார்ட்ஸ் நீங்க பாத்தீங்க, பெரிய ஹார்ட், குட்டி குட்டி ஹார்ட், அப்புறம் கட்டப்பட்ட ஹார்ட் அப்படி சொல்லி நிறைய பாத்தீங்க. ஓகே, ஹார்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல? அது இவ்வளவுதான் இருக்கும், அது எவ்வளவு பெரிய வேலை எல்லாம் செய்யுது. சரி, தாவீது ராஜா இந்த ஹார்ட் பத்தி ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்றார். அது வந்து சங்கீதம் 51:10 இருக்குது. அண்ணன் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுகிறார். சுத்த இருதயம் எனக்கு தாங்க இயேசு சுவாமி என்று கேட்கிறார். பாருங்க, நிறைய நேரங்கள இந்த ஹார்ட்ல இருந்துதான் ரொம்ப கேடானது வருதுன்னு சொல்லி பைபிள சொல்லப்பட்டிருக்கிற. இந்த ஹார்ட்ல இருந்துதான் ரொம்ப கேவலமான காரியங்கள், துருக்குள்ள காரியங்கள், இதெல்லாம் இந்த ஹார்ட்ல இருந்தா வருதான். நம்ம ஹார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கேன் பண்ணி உங்க ஹார்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்முடைய ஹார்ட்டை ஸ்கேன் பண்ணும் பொழுது நம்மகிட்ட இருக்கிற எல்லா அழுக்கு பாவங்கள் எல்லாம் தெரிய வரும். அதுதான் தாவீது சொன்னார், சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, ஹோலி ஹார்ட் எனக்கு தாங்கன்னு சொன்னாங்க. சோ, உன்னுடைய உள்ளம் ஹோலியா இருந்தா நீ ஹோலியா இருப்பா, அப்ப ஹோலி காட் உனக்குள்ள அழகா சந்தோஷமா வாசமா இருப்பாங்க. நீ ஒரு ஹோலி பாய் ஹோலி கேர்ளா இந்த உலகத்துல வாழலாம். சரி, இது ஒரு ஆவிக்குரிய உலகம். சில நேரங்களில் நிறைய குட்டி பிள்ளைங்களுக்கு இருதயமே பாதிக்கப்பட்டு அவங்க ரத்தமே ஓடாத அளவுக்கு ஜீவிக்க முடியாம போராடி கொண்டிருப்பாங்க. அவங்கள நம்ம பார்த்துருக்குறோம். அவங்களுக்கு ஏசப்பா புது ஹார்ட் தருவாங்களா? நிச்சயமா தருவாங்க, புது ஹார்ட் தருவாங்க. பாருங்க, நம்ம மோகனங்கள் உனக்கு தெரியும் தானே? இந்த மோகனங்கள் சின்ன வயசுல எல்லாம் நல்லா இருந்தாங்களாம். ஒரு 9th படிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க ஹார்ட் வீங்கிருச்சு. ஒரு பக்கம் இந்த ரைட் சைட்ல உள்ள காலு கையெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் குறைய ஆரம்பிச்சது. அவங்க டாக்டர்ஸ் எல்லாம் போய் பார்த்தாங்க, அவங்க அம்மா அவங்க எல்லா ஆஸ்பத்திரியும் கூட்டு போனாங்க. ஆனா எந்த ஆஸ்பத்திரியிலும் அதை கியூர் பண்ண முடியல. புது ஹார்ட் தான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் டாக்டர் பார்த்தாங்க, இதுக்கு மேல இவங்களை வச்சு செலவழிக்கிறது வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு, அம்மா நீங்க வீட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ, மோகன் அங்கிள வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. 9th படிக்கும் போது சென்னையில அவங்க வீட்டுல அவங்க படுத்திருந்திருக்காங்க சோகமா. அவங்க அம்மாவுக்கு அவங்கள பார்க்க பார்க்க ரொம்ப வேதனை. ஐயோ, இந்த 9th படிக்கும் போதே ஹார்ட் வேலை செய்யாம போகுது, என் பையன் எத்தனை நாள் உயிரோடு இருக்க போறானு தெரியலன்னு சொல்லிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பார்த்து அவங்க வீட்டுக்கு ஒரு அண்ணன் வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஃபெய்த் உண்டு. அந்த அண்ணன் இந்த நிலைமையெல்லாம் பார்த்து அவங்ககிட்ட கேட்டாங்க, அம்மா உங்க பையனுக்காக நான் ஜெபிக்கட்டும்மா, ஏசப்பா அவங்களுக்கு ஒரு புது ஹார்ட் தருவாங்கன்னு சொல்லி. உடனே எங்க அம்மா சரியா ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மோகன் அண்ணன் வந்து கால் வீங்கி கால் அசைக்க கூட முடியாம அப்படி படுத்த படுக்கையாக மூச்சு மட்டும் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஹார்ட்டுடைய பம்பிங் கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஒரு பகுதி வேலை செய்யாம போன உடனே சரியா துடிக்காம இருந்தது. ரத்தம் போற ரத்தம் திரும்பி வந்து அப்படியே பம்ப் பண்ண முடியாத இருந்துச்சு. அவங்க அம்மா ஜெபிக்க சொன்ன உடனே இந்த அண்ணன் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு அப்படியே ஜெபம் பண்ணாங்க. ஏசு சுவாமி, இந்த அருமையான குட்டி தம்பிக்கு நல்ல புது இருதயம் தாங்கன்னு சொல்லி ஜெபிச்சாங்க. பாருங்க, ஏசப்பாவால செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லைல்ல. ஏசப்பா அந்த நேரமே மோகனனை தொட்டு ஒரு வல்லமை அனுப்புனாங்க. அது உடம்பு முழுவதும் மோகனனுக்குள்ள போயிருச்சா. மோகனனுக்கு புது இருதயம் கிடைச்சிருச்சு. இப்ப அந்த இருதயம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரத்த ஓட்டம் எல்லா இடத்துக்கும் போன உடனே அவங்க காலை அசைக்க ஆரம்பிச்சாங்க. மெல்ல எழுந்தாங்க, உட்கார்ந்துருக்காங்க. இந்த அண்ணன் ஜெபம் முடிக்கும் போது மோகனனை கட்டில இருந்து எழுந்து உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு எல்லாம் ஆச்சரியம் தாங்க முடியல. மோகனங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், எனக்கு ஏசப்பா சுகம் கொடுத்துட்டாங்க, ஏசப்பாவை நான் பார்த்தேன் சொல்லி பயங்கர சந்தோஷம். அன்னையிலிருந்து மோகனனுக்கு ஆண்டவர் நல்ல பலனை கொடுத்தாங்க. நிறைய ஊழியம் செய்யும்படி நடந்து ஓடி சைக்கிள் அழுத்தி பல ஊர்களுக்கு போய் எல்லா இடங்களிலும் ஊழியங்களை செய்ய ஏசப்பா உதவி செஞ்சாங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரயாணம் பண்றாங்க, நிறைய உபவாசம் ஜெபம் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் மோகனனுக்கு அந்த ஹார்ட் நல்லா துடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏசப்பா கூட உனக்கும் அந்த நியூ ஹார்ட் தருவாங்க, கவலைப்படாத, நீ மட்டும் ஜெபம் பண்ணு,
உன்னுடைய இருதய பலவீனங்கள்லாம் நீங்க கண்ண மூடி ஜெபம் பண்ணலாமா? அன்புல இயேசு சுவாமி, இருதய பலவீனத்தோடு இருக்கிற எந்த பிள்ளையானாலும் சரி, இப்போது உடைய வல்லமை அனுப்பி அவங்கள சுகமாக்குங்க. அவங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை தாங்க. அவங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை தந்து அவங்கள ஆசீர்வதிங்க. ஒருவேளை இயேசு சுவாமி, இருதயத்துல சுத்தம் இல்லாமல் இருளும் மற்ற காரியங்களும் பாவங்களும் நிறைந்திருக்கிற ஏதாவது ஒரு குட்டி தம்பி தங்கச்சி ஜெபித்து கொண்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க சுவாமி. உங்க ரத்தத்தினால அவங்க பாவங்கள் எல்லாம் கழுவி அவங்களுக்கு ஒரு புது இருதயத்தை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்துல ஓட்டை விழுந்திருக்கிறது, வால்வு டேமேஜ் ஆயிருக்கு என்று சொல்லி ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள் மீது உங்களுடைய அற்புதமான சுகம் அளிக்கிற வல்லமை பாய்ந்து சென்று சுகமாக்கட்டும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். குட்டி தம்பி, குட்டி தங்கச்சி, கர்த்தர் உனக்கு ஒரு புது இருதயத்தை கொடுத்திருக்காங்க. சரி, மே மாசம் 28ஆம் தேதி நாகர்கோயில்ல ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் உள்ள ஆடிட்டோரியத்துல கிட்ஸ் பவர் கேம்ப் நடக்குது. இந்த பவர் கேம்புக்கு வாங்க, நீங்களும் புது பலன் அடைஞ்சு சாட்சிகளா இருக்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜாலி டைம் ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அடுத்த வாரம் இன்னும் நிறைய ப்ரோக்ராமோட உங்களை வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன க்வெஸ்சன் நீங்க கேக்குறீங்கல்ல? இன்னைக்கு இருதயத்துக்குள்ள நிறைய அனிமல்ஸ் பிக்சரை நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒவ்வொருதுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் நம்ம பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுல என்ன க்வெஸ்சன்னா, பீகாக்குக்கு என்ன கேரக்டர், அதுதான் உங்க க்வெஸ்சன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க உங்களுடைய பதில எழுத்து மூலமா எங்களுக்கு தெரிவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நீங்க வின் பண்ணீங்கன்னா நீங்க ஜூடாவோட ஒரு எபிசோட்ல நடிக்க உங்களுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரீனா. பாய். உங்கள் ஜூடா. பாய். நாலு மாவடி தேவனுடைய கூடாரத்தில் விடுதலை முகா. பாவ கட்டுகளா, கடன் தொல்லையா, தீராத வியாதியா, பிசாசின் போராட்டமா? நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள உங்களுக்காகவே இந்த முகாம் நாள் மே 24ஆம் தேதி காலை 9 மணி முதல் 26ஆம் தேதி மதியம் 3 மணி வரை நடைபெறும். தேவ செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ், சகோதரர் ஏ அப்பாதுரை, டாக்டர் ஆர் அன்புராஜன், பாஸ்டர் ஜான் வெஸ்லி, சகோதரர் சாம் ஜபராஜ். வாருங்கள், விடுதலை பெற்று செல்லுங்கள். திரும்பிச் செல்ல அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து வசதி உண்டு. தொடர்புக்கு 9444210 1079 04639 22002. நீங்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்களா? உங்களுக்காகவே நாலு மாவடி இயேசு விடுவிக்கிறார். அறுவடை வேதாகம கல்லூரி ஆயத்தமாக உள்ளது. 3 வருட கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, 2 வருட கோர்ஸ் டிப்ளமா கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆங்கிலம் மற்றும் தமிழில் வகுப்புகள் நடத்தப்படும். விண்ணப்பிக்க முந்துங்கள். விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய கடைசி நாள் ஜூன் 15ஆம் தேதி. மேலும் விவரங்களுக்கு 8300-1-41000 மற்றும் 9443-5-06261. உங்கள் சத்தியம் டிவியில் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் வழங்கிய சிறப்பு செய்தியின் தொகுப்பு. மே 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை தினமும் காலை 6 மணி முதல் 6:30 வரை ஒளிபரப்பப்படும். இதன் மறு ஒளிபரப்பு 10:30 முதல் 11 மணி வரை. காண தவறாதீர்கள். எங்கள் முகவரி ஜாலி டைம், இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், தென்னிந்தியா. பின்கோட் 6282211. மேலும் விவரங்களுக்கு 04639-2200-22. 24 மணி நேர ஜப உதவிக்கு 04639-22000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.